So hi guys, welcome back to another new Indian Bike Game episode. வணக்கம் மாப்பிள்ள, தேங்கில இருந்து இன்னைக்கு நம்ம இந்தியன் பைக் கேம்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எப்பவுமே போல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரண்ட் ரேஸ் பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்களும் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கூடி சீக்கிரமே 10K அடிக்க போது, அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க. இப்போ டைரெக்டாக கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரண்ட் ரேஸ்ல நம்ம கலர் சேஞ்ச் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆல்ரெடி நம்மளோட ஃபேவரட் கலரான பிளாக் கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிளாக் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிளாக்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக பிளாக் கோகு உருவாங்க பார்த்தீங்களா, அவனையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் கேரக்டர் அனிமே என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டே டே டே, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஆகுது? வீடியோ ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கூட ஆகலடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒஸ்டடா, நெருப்பை கூட தொடலாம்டா, கருப்பு தொடக்கூடாது. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்பவுமே செட் ஆகலை. ஐ மீன் பிளாக் கலர் பிடிக்கும், பட் பிளாக் கலர் இந்த லெவலுக்கு எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா. எந்த கலர் சூஸ் பண்ணாலும் இருக்கிறது தான் வரும், வேற என்ன பண்ண சொல்றது? ரைட்டு விடு, என்ன பண்றது, நம்ம மாட்டுக்கு நம்ம கேம் பிளே மட்டும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆண்டி பேருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கொடுத்துருமே 10K அடிக்கணும், அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க கைஸ். ஓகே, இந்த கேம்ல நான் எப்படி எப்படிலாம் செருப்படி வாங்க போறாங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதேமாரி எக்கச்சக்க கேம்ல நான் செருப்படி வாங்கிட்டேன். அந்த ஓகே அந்த கேமை பார்க்கணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் வரும், மறக்காமல் அந்த எண்டு ஸ்க்ரீன் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டேரெக்டாக சீரியஸாக கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். இவ்வளோ நான் கொஞ்சம் காமெடியாக விளையாண்டுருந்தேன். ஸோ உண்மையான கேம் இப்போ தான் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ பாய்ஸ். அவனை பிஜிஎம் போடுங்கடா. எவன்டா பிஜிஎம்மே போடாமல் இருக்கான் இனிமேல்? ரைட்டு வீடு, பிஜிஎம்லாம் நம்மளுக்கு தேவையில் போல இருக்குது. பிஜிஎம் போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவானுங்க. ஸோ நம்மளுக்கு பிஜிஎம்மே தேவையில்லை, நம்ம பிஜிஎம் போடாமையே கொஞ்சம் மாசாக இருக்கும். ஆல் ரைட், இவ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நைஸாக நம்ம ஏற்றி இறக்கணும். அண்ட் இறக்கியாச்சு. இப்போ ஃபுல் ஸ்பீடில் நம்ம கிளம்பலாம் மாமனே. ஃபுல் ஸ்பீடில் கிளம்புல என்ன ஆக போகுதுங்கிறத மட்டும் பாருங்களேன். அவ்வளோதான், அவ்வளோதான், வேற மாதிரி ஃபுட். ஒன்றும் உலக சாதனை பண்ணல, லைட்டாக ஒரு ட்ரைனிங் தான் பண்ணேன். அதுக்கு இந்த போட்டு ஆடு என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, கேமில் கொஞ்சம் சீரியஸாக உள்ளே இறங்கிட்டேன் போல இருக்குது, அதனால தான் நான் இப்படி உளறிட்டு இருக்கேன். அண்டு லைக் பண்ணாதவங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே என்னென்ன வரப்போகுதுங்கிறத வீடியோ பார்த்தா தெரிஞ்சாகணும். எனக்கே தெரியும். டேய் உளுந்துராதரா விளக்கண்ணே, அவனை செருப்படி வாங்குவேன் உளுந்தினா. ஓகே, பயவுளை நம்ம சொன்ன பேச்சு கேட்டு உழுகல, இது வரைக்கும் நல்லது. இப்படியே எனக்கு சொல்ல பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், வளருவேன். அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. கேம் நான் ஈஸியாக வின் பண்ணிடுவேன் சொன்ன பேச்சு கேட்டே இருந்துச்சுன்னா. இப்படி தான் உழுகக்கூடாது தான் சொல்லி வாயம் உள்ள அதுக்குள்ள. ஓகே 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 ஓகே, உளுந்துரு. ஏன் இப்படி முக்கிட்டு இருக்க? உழு, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க, உழுகு. அவ்வளோதான், உளுந்தாச்சு. ஓகேவா, இன்னும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் மேலே ஏறி வந்து அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே ரைட், வேற வழி இல்லை. ஆல்ரெடி மறுபடியும் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்திருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப எடுத்து கலர் சேஞ்சிங் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றி, ஐ மீன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாற்றி இப்போ வந்திருக்கோம். இதுக்கு மேலே நம்மளை யாரால் தடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு எடுத்துகிற ஒரு 4-5 டேக்கு எடுத்துருப்பேன் கூட சொல்லலாம். பட் இதுக்கு மேலே நம்மளை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன் ப்ரோ இதுக்கு மேலே இருக்கிற லெவலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதுக்கு மேலே தான் எனக்கே தெரியாது என்ன இருக்க போதுங்கிறது. அதனால தான் நானே ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஓகேவா, ஏன்னா முன்னாடி என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. அதான் ஏய் பிரேக் அப் பண்ணு. ஓகே ஓகே, கூலியெலாம் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு லெவல் தான் வளருக்குது. கீழே போய் இறங்கலாம். ஓகே, அவ்வளோதான், வேற மாதிரி. டே ஜங்கனால் தடுக்க முடியாது, இப்போ தான் டைலாக்லாம் விட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஏன்டா பிடிச்சி கீட்டு நிற்கிற விளக்கென்ன? இன்னைக்கு ஒரு வழி பண்ண போதுன்னு தெரியுது இந்த கேம் மட்டும் என்ன விளைவேன். ஓகே, வேற வழியில் வெளியெடுத்தா ஆகணும். எஸ் பர்ஃபெக்டாக நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஓகே, இது மேலே வேற ஏறணுமாடா, புஸ்ட்டுடா. அண்டு கைஸ் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லைக் வந்துச்சுன்னா இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக போட்டுடுவேன். ஐ மீன் பார்ட் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு நான் சொல்லலை,
ஸ்கேரி டீச்சர் கேம் பிளே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க, உண்மையாலுமே நல்லாயிருக்கும். அந்த வீடியோ கூட பார்ட் டூ வீடியோ கண்டிப்பாக போட்டுடுவேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 20 லைக் வந்துச்சுன்னா மறக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோதான், பேக் ஃப்ளிப்பு. உனக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாரி பண்ணணும்லாம் தெரியவே தெரியாதோட விளக்குன்னு, வேறு வழியே இல்லை, இதெல்லாம் தாண்டி போய் தான் ஆகணும். இந்த லெவல்லாம் முடிச்சு இந்த வீடியோ போட்டு ஓகே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? டேய் காண்டே தவிர இந்த கேம் நம்ம நடராஜா சர்வீஸ் தான், வேறு வழியே இல்லை. ஏன்னா காரில் போனால் அங்கே இங்கேன்னு சிக்கிட்டே கிடக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜா சர்வீஸ்லேயே போயிடுறது எனக்கு உசிதமான செயல். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கோடு போட்டு காரை வர வச்சு பார்த்தாச்சுல, இனி நம்மளுக்கு சீட் கோடு போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் டூ செகண்ட், இந்த இடத்துல பெரிய கேப் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேப்பில் கார் உள்ளே நுழையிறக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கார் நம்ம கிரேட்டாக உள்ளே நுழைச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளை யாரால் தடுக்க முடியாதுன்னு டைலாக்லாம் விட மாட்டேன். இப்போவே சிக்குவேன் பாருங்களேன், சிக்கல சிக்கிட்டேன்ல, அப்போவே நினச்சேன் எப்படியும் ஒன்று சிக்குவான்னு. இப்போ இருக்கு வெயிட் டூ செகண்ட், எந்த இடத்துல போய் மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம். டேய் அப்படின்னா ஏன்டா இந்த காரை தரீங்க? கொஞ்சம் நல்லா ஆஃப் ரோடிங் காராக தாங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எந்த மாதிரி ரேம்புக்கு எந்த மாதிரி காரை தரணும்னு கூட தெரியல. ஓகே, உங்களை சொல்லி கொடுத்தமில்ல, ஆல்ரெடி நீங்கள் தந்துட்டீங்க ரைட்டு வீடு. ஆனால் உண்மையாலுமே இந்த கேம் நல்லா இருக்குது கைஸ், உண்மையாலுமே. நீங்கள் இது வரைக்குமே இந்த கேம் நீங்கள் ஏற்றாம தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா போங்க போச்சு. தரமான கேம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். மறக்காமல் இந்த கேமை போய் ப்ளே ஸ்டோரில் ஏற்றி கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே தரமான கேம் தான். என்னமாரி டென்ஷனும் அப்பப்போ ஏறும். ஸோ அதெல்லாம் சகிச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த கேம் உண்மையாலுமே எப்படி இருக்குங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோடிங் கார் நம்ம எடுத்துக்கோம் இந்த டைமு, ஏன்னா அந்த கார் இதுக்கு செட் ஆகலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஃப் ரோடிங் கார் இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ விளக்கண்ணு எரும மாடுமே வளர்ந்துருக்கீல, ஒழுங்காக மேலே ஏற தெரியாது, தடிக்கி தடிக்கி ஒழுங்குவியா? ஆல்ரெடி இப்போ நீ என்ன எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போயிட்டே இருக்கோம். அண்ட் ரொம்பவே காண்டி ரீச்சின் கூட சொல்லலாம் இந்த கேம் விளாண்டு விளாண்டு. இந்த லெவல் மட்டும் எனக்கு காண்டி, கிட்டத்தட்ட ரெண்டாவது ரேம்ப் இந்த காண்டேத்திர லெவலுங்கிறது. ஆல்ரெடி ஒரு ரேம்ப் நான் காண்டேறி இருப்பேன், அது என்ன ரேம்ப்புங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அது கார் ஸ்டன்ட் ரேஸா இல்லை பைக் ஸ்டன்ட் ரேஸாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எண்டிங்க்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ரேம்ப் இருக்குமா தெரில. இந்த இடத்துல ஒரு ஃப்ளையிங் பண்ணுறக்கோசரம் அந்த ஒரு ரேம்ப் வச்சுருக்கானுங்க, பறப்போம். அவ்வளோதான், பறந்துரு சிசிங்கிற மாரி பறந்தாச்சு, சூப்பரு. டே அவ்வளோதானா, ஃபினிஷிங் லைன் வந்தாச்சு கைஸ், அவ்வளோதான், வேறு மாதிரி. பட் இதான் ஃபினிஷிங் லைனாக என்ன, அந்த இடத்துல கல்லெல்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே இதான் ஃபினிஷிங் லைன். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி வீடியோ பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 20 லைக் வந்துச்சுன்னா ஸ்கேரி டீச்சர் எபிசோட் பார்ட் 2 கண்டிப்பாக போட்டுடுவேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.